பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு அப்படிங்கிறது ஒவ்வொரு மாணவருடைய வாழ்க்கையிலையும் மிக முக்கியமான கட்டம் அப்படின்னு சொல்லணும். அது வரைக்கும் பள்ளிகள் அளவிலேயே தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து மாநில அளவில் பல லட்சம் மாணவர்களோட போட்டியிடக்கூடிய இந்த தேர்வு ரொம்ப முக்கியமான தேர்வாகவும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையான தேர்வாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த தேர்வை பெரும்பாலான மாணவர்கள் வந்து சிறப்பான நிலையில் தேர்ச்சி அடைந்திருந்தாலும் கூட சில மாணவர்களால் வந்து இந்த தேர்ச்சியை எட்ட முடியாமல் போயிடுது. அதற்கு பல்வேறு பின்னணி காரணங்கள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவர்களுடைய படிப்பு தடைப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் துணைத் தேர்வுகள் கொண்டு வரப்பட்டது, சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ். ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் எழுதுறது மூலிமா அந்த மாணவர்கள் இந்த ஆண்டே அவர்களுடைய கல்வியை தொடர முடியும். 11ஆம் வகுப்பில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதுறதுக்கான டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 16/5/2024 ஆரம்பித்து 1/6/2024 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். காலையில் 11 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்கான அப்ளிகேஷன் டைம். சண்டேஸில் மட்டும் இது வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க, 10th ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிருக்கலாம், அல்லது எக்ஸாம் எழுதவே போகாமல் இருந்திருக்கலாம். பட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்கள் படித்த ஸ்கூலில் போய் இதற்கான அப்ளிகேஷன்ஸ் போடணும். நீங்கள் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்கன்னா சர்வீஸ் சென்டர்ஸில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். சர்வீஸ் சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் வந்து டிஜிஇ வெப்சைட்டில் இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ்க்கான எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 125 ரூபா எக்ஸாம் ஃபீஸாகவும், ஆன்லைன் ஃபீஸ் வந்து 70 ரூபா 195 ரூபாயும் உங்களை ஃபீஸ் பே பண்ண சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. உங்களோட எதிர்காலம் தொடர்ந்து நல்ல விதமாக அமையிறதுக்கு 10வதுல ஏதோ ஒரு காரணத்தினால தவறிட்ட இந்த வாய்ப்பை அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்கள் மேலும் தொடர்ந்து படிக்கணுங்கிறதுக்கான இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமை எழுதி நல்ல மதிப்பெண்கள் எடுத்து அடுத்த வகுப்புக்கு போகணுங்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.